சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்து காணப்படும், ஆனால்
ஆண்டவரின் பேர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவைகள் மத்தியில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை குறைபடாதபடி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதங்கள் புஸ்தகம் 69:32 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். உங்கள் இருதயம் வாழ வேண்டுமானால் நீங்கள் உலகத்திலே நன்மையும் ஆசீர்வாதம் பெற்று செழிப்போடு நீங்கள் வாழ வேண்டுமானால் ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். இந்த நாளிலே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் உங்கள் இருதயம் வாழும். நீங்கள் நன்றாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்கள் வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தேவனை தேடுவதற்கு என்ன நன்மை உண்டு? நீதிமொழிகள் புஸ்தகம் 28:5 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் அறிவார்கள். தேவனை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். அப்படி யாரால் என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார், தங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து ஆண்டவர்களோடு வெளிப்படுத்துவார். தாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட வேலையை பார்க்க வேண்டும், எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என் குடும்பத்தை விடுமாய் நடத்த வேண்டும், எல்லாவற்றையுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவாராம். யாருக்கு தெரியப்படுத்துவார்? அவரை தேடுகிறவர்களுக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை குறித்து சொல்லப்படுகிறது? நம்முடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? நாம் ஆண்டவரை முதன் முதலாக நாம் தேடும் பொழுது, தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாயகனாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் தேடுவோமானால் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிற ஒரு ஆண்டவர். எனக்கு அறிஞான நண்பனே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் இந்த நாளிலே இந்த செய்தியை எங்கே இருந்து கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரை நீங்கள் கேள்விகள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், தேவனை நீங்கள் தெளிவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள், ஆண்டவரை நீங்கள் கேள்விகள் என்றால் கடைசியாக தேவனோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு நீங்கள் கடந்து வரும்படியாய் நான் விரும்புகிறேன், கடந்து வரும்படியா நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார், நமக்காக மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழும் வல்லமை இந்த நாளிலே காணப்படுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் உங்களை தொடும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை தேடும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். அவர் இன்றைக்கு உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். அவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். அவர் பக்கமாக திரும்பி உங்கள் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உன் பேரில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் பொழுது அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்து நம்மை நடத்துவார். இதனாலே தேவனுக்காக உங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் நான் உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். உம்மை தேடும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் என் உள்ளத்தை கடந்து வாரும், என் இல்லத்தை கடந்து வாரும், என் ஆசீர்வதியும், நீரின் ரட்சகரும் ஆண்டவருமாய் ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யார் யாரெல்லாம் நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் கிடைக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் துதி கடமையும் யாவையும் உமக்கையும் செலுத்துகிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.